তালহা ইবনু উবাইদুল্লাহ রাদিয়াল্লাহু আনহু இவரின் ஆரம்ப கால வாழ்வு. மக்கா குறைஷி குலத்தின் தைம் பழங்குடியினரை சேர்ந்த உபைதுல்லா இபுனு உஸ்மான் என்பவருக்கும், குறைஷி குலத்தின் ஹத்ரம் கோத்திரத்தைச் சேர்ந்த அல் சஃபா பின்த் அப்துல்லா என்பவருக்கும் கிறிஸ்துக்கு பின் 594 மக்காவில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார். மக்காவின் அபூபக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நண்பராகவும், உயர் பண்புகளுடன் சிறந்த துணி வியாபாரியாகவும் இருந்தார். இஸ்லாத்தில் இணைவது இவர் தனது இளம் வயதில் அருகில் உள்ள நாட்டில் சந்தையில் வியாபாரம் செய்கின்ற சமயம், மக்காவில் இருந்து யாரும் வியாபாரத்திற்கு வந்துள்ளார்களா என விசாரித்து ஒருவர் தல்ஹாவை கண்டு அவரிடம், தங்களது ஊரில் மக்காவில் புதிதாக ஒரு நபி தோன்றி உள்ளாரா என விசாரிக்க, இவர் எனக்கு தெரியவில்லை என பதிலளித்தார். பின்னர் மக்கா வந்தவுடன் அங்கு விசாரித்து இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அபூபக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதன்மையான 8 பேரில் இவர்களும் ஒருவர். ஆரம்ப கால இன்னல்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் மக்கா குறைஷிகளின் எதிர்ப்புடன் இவரது வீட்டிலும் கொடுமைகள் தொடங்கி பெரும் இன்னல்களுக்கு ஆளானார். இவரின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லா இவரை தூணில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்து துன்புறுத்தினர். உணவு அளிக்காமல் பட்டினி போட்டு கொடுமைகள் புரிந்தனர். இறைவனின் திருப்பொருத்தத்தை எண்ணி அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து கொண்டார்கள். சிறந்த கொடையாளர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின்னர் தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் இஸ்லாமான 100 அடிமைகளை வாங்கி அவர்களை உரிமை விட்டு அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடை கொடுப்பவர், வள்ளல் தன்மை மிக்கவர் என பாராட்டியுள்ளார்கள். மேலும் தன்னிடம் இருந்த நிலமனைத்தும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விற்று தபூக் யுத்தத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு தானம் செய்தார்கள். மேலும் போர் செய்யும் தோழர்களுக்கு ஆங்காங்கே உள்ள குடிநீர் நிலைகளை விலைக்கு வாங்கி தாகம் தீர்க்க அர்ப்பணித்தார்கள். திருமணம் மக்காவில் உத்பத்திபுனு ரபியாவின் மகளான சஃபியாவிற்கு திருமணம் முடிக்கும் நிலை மக்கத்து குஃபார்களுக்கும் முஸ்லீம்களில் சிலரும் பெண் கேட்டார்கள். அவர்களை மணந்து கொள்வதில் போட்டி ஏற்பட்டது. பெண் கேட்பவர்களில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது சஃபியா அவர்கள் உடன் சம்மதித்தார்கள். பிறிதொரு காலத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஏன் தல்ஹாவை தேர்ந்தெடுத்தீர்கள் என கேட்டபோது, தல்ஹா நல்லவர், வள்ளல் தன்மை உள்ளவர், நான் அவருக்கு வேலை செய்து கொடுத்தால் நன்றி பாராட்டுவார், தவறு நிகழ்ந்தால் மன்னிப்பார் என்று அவர் குணத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டுள்ளேன், அதனால்தான் சம்மதித்தேன் என்றார்கள். கிறிஸ்துக்கு பின் 594 கிறிஸ்துக்கு பின் 657 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்புடைய தோழர்களின்
இவரும் ஒருவராக இருந்தார். உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலுக்கு முன் கேடயம் போல் நின்று எதிரிகள் எய்த அம்புகள் அனைத்தையும் தன் உடம்பில் வாங்கி அரண் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக பாதுகாத்தவர். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவ்வுலகிலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர் பெருமக்களில் இவரும் ஒருவராவார். மிக சிறந்த வியாபாரியும் உயர் பண்புடையவரும் பெருந்தன்மையுள்ளவரும் சிறந்த கொடையாளியாகவும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். பூமிக்கு மேல் நடமாடும் ஷஹீத், உயிர் நீத்த தியாகி என பாராட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெற்றவர். ஒட்டகப் போரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புறத்தில், மறுபுறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கிடையே 656 டிசம்பர் 10ஆம் தேதி சண்டை நடைபெற்றது. அந்த போரின் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அதே பக்கத்தில் சண்டையிட்டு கொண்டிருந்த மர்வான் இப்னுல் ஹக்காம் என்பவர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தொண்டையில் அம்பு எய்தார். அதனால் அதிகமான இரத்தம் வெளியேறியது. தல்ஹா தனது குதிரையை கட்டிப்பிடித்து போர்க்களத்திலிருந்து வெளியானார். அவர் ஒரு தலையணையாக ஒரு கல்லை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் அவரது துணைவர்கள் இரத்தம் ஓட்டத்தை தடுக்க முயன்றனர். அவர்கள் அழுத்துவதை நிறுத்திய போதெல்லாம் இரத்த போக்கு மீண்டும் தொடங்கியது. இறுதியில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை நிறுத்துங்கள், இது இறைவன் அனுப்பிய அம்பு என்று கூறினார். இந்த காயத்தால் அவர் மரணமடைந்தார். இவரது அடக்கஸ்தலம் இராக் நாட்டில் பசரா நகரத்தில் உள்ளது. இவர் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் ஒருவர். இந்த நபித்தோழர் முஹாஜிர்களை சேர்ந்தவராவார். உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த முஹாஜிர்களில் இவரும் ஒருவர். உஹது போரில் இவருடைய கை துண்டிக்கப்பட்டது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்ட போது அவர் நபிகளாரிடம் வந்தபோது எழுந்து சென்று கை கொடுத்து வாழ்த்து சொன்னவர்களில் இவரும் ஒருவர். இந்த நபித்தோழர் நாணயமாற்று வியாபாரத்தில் ஈடுபட்டவராவார். இஹ்ராமின் போது வேட்டையாடப்பட்ட பிராணியை உண்பது பற்றிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்த நபித்தோழர். சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோழரின் உதவியாளராக இருந்துள்ளார்கள். பெரித்த மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்வது பற்றிய செய்தியை அறிவித்த நபித்தோழர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.